Hi students, இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பகுதி கட்ட வேறுபாடு மற்றும் பாதை வேறுபாடு. எதுக்கு? ஒரு அலைக்கு. சரியா? ஒரு அலை அதிர்வடையும் போது கரெக்டா? சோ எதெல்லாம் டேர்ம்ஸ் வந்து தொடர்பு படுத்தப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கட்ட வேறுபாடு மற்றும் பாதை வேறுபாடு எப்படிங்கறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி கட்ட வேறுபாடுக்கு என்ன நொட்டேஷன் யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபை அப்படின்னு சொல்லுவோம். பாதை வேறுபாடுக்கு டெல்டா இப்படின்னு ஒரு நொட்டேஷன் வந்து யூஸ் பண்ணுவோம். சரி, கட்டம் அப்படின்னா என்ன? அதாவது ஒரு அலை வந்து அதிர்வடையும் போது கண்டிப்பா என்ன உருவாகும்? கோண நிலை வந்து உருவாகும் இல்லையா? இப்ப எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கல்ல வந்து அசைவில்லாத தண்ணியில நம்ம வந்து டிரா பண்றோம், போடுறோம். போடும்போது என்ன ஆகும்? அந்த இடத்துல வந்து அந்த கல் விழுந்த புள்ளியில வந்து அதிர்வுகள் உருவாகும், கரெக்டா? அப்ப நீர் மூலக்கூறுகள் எப்படி போகும் அப்படின்னா மேலும் கீழும் மேலும் கீழும், சோ இந்த மாதிரி தான் வரும். சோ அப்பதான் வந்து கோண நிலை வந்து உருவாகுது. இந்த கோண நிலையை தான் கட்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்ப ஒரு அலையினுடைய அதிர்வின் காரணமா உருவாகக்கூடிய அந்த கோண நிலைய கட்டம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கட்டத்துக்கும் அலை கடந்து போகக்கூடிய அந்த பாதைக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. அதை வச்சுதான் கட்ட வேறுபாடு மற்றும் பாதை வேறுபாடை கொண்டு வருவாங்க. ரைட்? இப்ப பாப்போம். இதே மாதிரி நான் எடுத்துக்கிறேன், சி இப்படி எடுத்துக்கிறோம். சோ இது எக்ஸ்ல வந்து நான் கோணத்தை வந்து எடுத்துக்கிறேன். பொதுவா நமக்கு தெரியும் திசை வேகம் என்கிறது இடப்பெயர்ச்சி பை காலம். அப்ப கோண திசை வேகம்ங்கிறது கோண இடப்பெயர்ச்சி தீட்டா பை காலம். இதுல இருந்து குறுக்கு பெருக்கல் காரணமா தீட்டா இஸ் ஈக்வல் டு ஒமேகா டின்னு எழுதலாம், கரெக்டா? அப்ப கோணம் தீட்டானாலும் ஒமேகா டின்னாலும் ஒண்ணுதான். சரியா? ஓகே. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா தொலைவு அல்லது இடப்பெயர்ச்சி டி அப்படின்னு போட்டுக்கிறேன். சரியா? சோ அப்ப பாருங்க, இந்த மாதிரிதான் அலைகள் வந்து உருவாகும். சோ இந்த மாதிரி இருக்கு, கரெக்டா? சோ இது வந்து தொடக்கம் ஜீரோ அப்படின்னு எடுத்துக்கிறேன். இந்த கோணம் என்னது? பெரும மதிப்படுகிறது பை பை டூ. சோ இது வந்து அரை வட்டம். அரை வட்டம் அப்படின்னாலே பை, 180 டிகிரி, டிகிரியில ரேடியல் வந்து பை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சோ இது வந்து பை. அடுத்து இது வந்து எவ்வளவு? 3π/2, கரெக்டா? 270 சொல்லுவோம். இது வந்து 2π, 360 டிகிரி. அப்ப 2π கட்டம் அப்படின்னா எவ்வளவு பாதை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அலை கடந்த பாதை அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் இல்லையா, இது வரைக்கும் கடந்தது லாம்டா. சோ இது அலை நீளம் சொல்லுவோம் இல்லையா? அலையினுடைய நீளத்தை என்ன சொல்லுவோம்? அலை நீளம். அப்ப 2π கோண நிலை அல்லது 2π கட்டத்துக்கு அலையினுடைய நீளம் எவ்வளவு அல்லது பாதை எவ்வளவு? லாம்டா. சரியா? சோ இது ஒண்ணு. இப்ப சில அலைகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஐ மீன் ஒளி அலைகள் வந்து ஒரு அலை மேல இன்னொரு அலை வந்து பொருந்ததுன்னு வச்சுப்போமே, சில நேரங்கள்ல இதே இடத்திலேயே தொடங்கலாம், இந்த மாதிரி கூட இருக்கலாம். அப்ப தொடக்கமும் இந்த முடிவும் பாருங்க ஒரே இடத்துல இருக்கு. அப்ப கோண வேறுபாடு அதாவது கட்ட வேறுபாடு இங்க இல்ல, ரைட்? எஸ். சோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். சரியா? சோ இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கிடையாது? கட்ட வேறுபாடு கிடையாது. சரியா? ஓகே. சில நேரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு அலையா இருக்கும், அதை ஒட்டியே இன்னொரு அலை இந்த மாதிரி வரும். அப்படி வரும்போது பாத்தீங்கன்னா அதனுடைய செறிவு வலிமை, ஒளியினுடைய செறிவு எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். சோ இதுக்கு ஒரு பேர் இருக்கு, ஆக்க குறுக்கீட்டு விளைவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, பொலிவுக்கான நிபந்தனை நம்ம இப்ப பாப்போம். சரி, சோ இது வந்து ஒரு கண்டிஷன். இன்னொன்னு என்ன அப்படின்னா, சில நேரங்கள் இங்க பாருங்க இந்த மாதிரி இருக்கும். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒமேகா டி, இங்க தொலைவு ஓகே, ஒரு அலை வந்து இந்த மாதிரி இருக்கும், கரெக்டா? சோ இது வந்து அளவு பை, இது வந்து 2π. அப்ப இது வரைக்கும் உள்ள அந்த நீளத்தை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா லாம்டா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இன்னொரு அலை வந்து இப்படிதான் தொடங்கும் கிடையாது, எப்படி இங்க இருந்து இப்படி. சோ இந்த மாதிரி, கரெக்டா? அப்ப பாருங்க இந்த அலையினுடைய துவக்க புள்ளியை பாருங்க, இந்த அலையினுடைய துவக்க புள்ளியை பாருங்க, இந்த ரெண்டு கடையில ஒரு குறிப்பிட்ட கோண வேறுபாடு இருக்கு, கட்ட வேறுபாடு. இந்த கட்ட வேறுபாடை தான் ஃபை அப்படின்னு சொல்லுவோம், கரெக்டா? அப்ப இந்த அலை எங்க இருந்து வருது பாத்தீங்கன்னா இங்க இல்ல, இங்க இருந்து போகுது, இங்க இருந்து
அப்ப இவ்வளவு பாதை வேறுபாடு இருக்கு. கரெக்டா என்ன இருக்கு? பாதை வேறுபாடு டெல்டா அப்படினு சொல்றோம். அப்ப இதில இருந்து நம்ம ஒரு ஃபார்முலா கொண்டு வரலாம். என்ன அப்படினா லாம்டா அலை நீளம் இருக்கக்கூடிய அலையினுடைய கட்டம் 2 பை ஆ இருந்துச்சுனா ஃபை கட்ட வேறுபாடுக்கு இந்த அலையினுடைய பாதை வேறுபாடு என்ன? பொதுவா வந்து நம்ம வந்து மார்க் ஸ்கோர் பண்ணுவோம். 100 க்கு டெஸ்ட் எழுதுவோம் இல்லையா? அல்லது வந்து 50 க்கு டெஸ்ட் எழுதுவோம். 50 க்கு நாம 25. அப்படினா 100 க்கு எவ்வளவு? அதே மாதிரிதான் 2 பை அப்படினா அந்த அலையினுடைய நீளம் லாம்டா அப்படினா 5 கட்ட வேறுபாடுக்கு அதனுடைய பாதை வேறுபாடு எவ்வளவு? சோ இதான் வந்து ஃபார்முலா. சரியா? ஓகே. சோ இத அடிப்படையா வச்சு நாம என்ன பண்ணலாம் அப்படினா பொலிவு பட்டை மற்றும் கருமை பட்டை, அதாவது பொலிவு பட்டை அப்படினா ஆக்க குறுக்கீட்டு விளைவுன்னு சொல்லுவோம். தி நெக்ஸ்ட் வந்து கருமை பட்டை அப்படினு சொன்னா அழிவு குறுக்கீட்டு விளைவுன்னு சொல்லுவோம் இல்லையா? சோ இந்த ரெண்டுக்குமான நிபந்தனையை வந்து நம்ம பார்க்கலாம். ரைட். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் பொலிவுக்கான நிபந்தனை, பொலிவுக்கான நிபந்தனையை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். சரி, பொலிவு எப்ப உருவாகுது? நல்லா பாருங்க, ஒரு அலை இந்த மாதிரி ஆரம்பிக்குது, அது கூடவே இன்னொரு அலையும் அதே மாதிரி ஆரம்பிச்சது அப்படின்னா கண்டிப்பா அதனுடைய பொலிவு என்னாகும்? அதிகரிக்கும். கரெக்டா? எங்க இருந்து சேர்ந்து வருது? இங்க இருந்து. அப்ப கோணம் ஃபை எவ்வளவா இருக்கணும்? ஸ்டார்டிங்ல ஜீரோவா இருக்கணும். அடுத்து இது ஒரு அலை முடிஞ்சதுக்கு அப்புறம் இது ஒண்ணு இல்லையா, ஒரு அலை முடிஞ்சிச்சு 2π, அதுக்கப்புறம் திருப்பி அது சேர்ந்து பயணிக்குது. கரெக்டா? அப்ப ஜீரோ 2π 2π இருந்து திருப்பி சேர்ந்து பயணிக்குதா? ஜீரோ மாதிரி 2π. அடுத்து திருப்பி இங்க வரும்போது 4π. சோ அப்ப 0 2π 4π எக்ஸெட்ரா. சோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒலிவு இல்லையா, ஒலி அலைகள் வந்து சேருது. இத பொதுவா எப்படி எழுதலாம் பாத்தீங்க அப்படின்னா இத 2n5 எழுதலாம். ஏன்னா நமக்கு பொலிவு வந்து எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா ஜீரோல இருந்து ஆரம்பிக்குது. கரெக்டா? சோ வரிசை எழுதலாம் n=0 1 2 எக்ஸெட்ரா. இப்ப பாருங்க எனக்கு ஜீரோ போட்டா 0 × 2 0 0 × 5 0 ஃபர்ஸ்ட் மதிப்பு கிடைக்கும். இப்ப 1 கொடுத்தோம் அப்படின்னா 1 × 5 5 5 × 2 2π தான் கிடைக்குது. கரெக்டா? சோ இந்த வரிசை. சோ இதுல இருந்து நம்ம ஃபார்முலா கொண்டு வரலாம். எப்படின்னு பாருங்க, இதுல இருந்து பாதை வேறுபாடு டெல்டா சமம் லாம்டா பை 2π × 5. 5 க்கு என்னது பொதுவானது? 2n5. சோ இப்ப 5 2 5 2 கேன்சல், டெல்டா இஸ் ஈக்குவல் டு n λ. சோ இது எதுக்கான நிபந்தனை? பொலிவுக்கான நிபந்தனை. சரி, அடுத்து கருமைக்கான நிபந்தனை. கருமைக்கான நிபந்தனை, சரி, சோ இதை அழிச்சுக்கலாம். கருமைக்கான நிபந்தனை, சோ எப்படி கருமை அப்படின்னா அழிவு குறுக்கீட்டு விளைவுன்னு சொல்லுவாங்க. இப்ப பாருங்க, சோ இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோமே, இது ஒரு அலை. கரெக்டா? சோ இந்த மாதிரி தான் அலைகள் போகும். இது ஒண்ணு இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். சரி, சோ கோணம் என்னது இங்க? ஜீரோ. இது வந்து பை, இது 2π. சோ இப்படி போயிட்டே இருக்கும். கரெக்டா? சோ இது ஒரு அலை. சப்போஸ் இன்னொரு அலை இந்த மாதிரி இதுக்கு எதிர் திசையில இப்படி போகுதுன்னு வச்சுப்போமே, அப்ப என்ன ஆகும்? இந்த இடத்துல இருந்து பிரிஞ்சு போய் இந்த இடத்துல ரெண்டும் ஒண்ணுக்கு ஒன்னு மோதிக்குது. மோதும் போது என்ன ஆகும்? செறிவு வந்து குறையும், அழிவு. அப்ப எந்த கோணத்துல ஆரம்பிக்குது? பை. கரெக்டா? சோ அப்ப கருமைக்கான நிபந்தனையில கட்ட வேறுபாடு பை இல்லையா, பையினுடைய மதிப்பு என்னது? ஃபர்ஸ்ட் பை. கரெக்டா? இது இரட்டையில ஆரம்பிக்குது, இது ஒற்றை. அப்ப 5 3π அப்புறம் 4π எக்ஸெட்ரா. கரெக்டா? அப்ப ஜீரோல ஆரம்பிக்கல, கரெக்டா, அதுக்கு அடுத்து ஒன்ல தான் ஆரம்பிக்குது. அப்ப வரிசை வந்து n=1 2 3 எக்ஸெட்ரா. அப்ப என்ன ஜெனரலா என்ன எப்படி எழுதலாம் அப்படின்னா 2n-1 அப்படின்னு எழுதலாம் × 5. செக் பண்ணி பார்ப்போம் என்னங்கிறது. வரிசை ஒன்னு, இப்ப 2 × 1 2 2 − 1 என்னது? 1 1 × 5 5 இதா இருக்கு. அடுத்து வரிசை 2 போட்டோம்னா 2 × 2 எனக்கு 2 போட்டா 2 × 2 4 4 − 1 3 3π. சோ அந்த ஆர்டர்ல வரும். ரைட். இப்ப இதுக்கான கண்டிஷன் பார்ப்போம், நிபந்தனை. சோ என்ன ஃபார்முலா இதா இருக்கு இல்லையா, பாதை வேறுபாடு is equal to λ/2π × 5
பை வந்து என்னது பொதுவானது இதா இருக்கு இல்லையா 2n minus 1 into pi இப்ப இந்த pi pi கேன்சல் ஆயிரும் வேற எதுமே கேன்சல் ஆகாது அப்ப டெல்டா இஸ் ஈக்குவல் இத முன்னாடி எழுதிரோம் 2n minus 1 into lambda by 2 சோ இது கருமிக்கான நிபந்தனை சோ அப்ப இது ஒலிவர்க்கான நிபந்தனை இது கருமிக்கான நிபந்தனை கரெக்ட்டா சோ இது அழிவு குறுக்கீட்டு விளைவுன்னு சொல்லிருப்போம் கரெக்ட்டா இது வந்து பாத்தீங்க அப்படினா ஆக்க குறுக்கீட்டு விளைவுன்னு சொல்லிருப்போம் முக்கியமான ஒரு பகுதி சோ நல்லா தெளிவா பிராக்டீஸ் பண்ணுங்க தேங்க் யூ